வணக்கம் நேர்களே. இன்றைய நாளிலும் அரசியல் சாணக்கிய பகுதியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். குறிப்பாக ஸ்ரீலங்காவின் நாளாந்த நாட்டு நடப்பை இந்த தொகுப்பில் தந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளிலும் பேசுவதற்கு பல விடயங்கள் இருக்கின்றன. முதலில் மூடப்பட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது எரிபொருள் நிரப்பு நிலையங்கள். அது தொடர்பில் தான் பார்க்கப் போகின்றோம். இலங்கை பெட்ரோலிய கூட்டுறவு அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய புதிய கட்டண முறையின் காரணமாக 400 எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் மூடப்பட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் குமார் ராஜபக்சே தெரிவித்திருக்கிறார். எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் அடுத்த நாளுக்கான எரிபொருளை பெற்றுக்கொள்ள முன்கூட்டியே பணம் செலுத்தும் திட்டத்தை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிமுகப்படுத்தியிருக்கிறது. அரசாங்கம் 700 எரிபொருள் நிரப்பு நிலையங்களை வெளிநாட்டு எண்ணெய் நிறுவனங்களுக்கு வழங்க உள்ள நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஐக்கிய அரபு ராஜ்யம், சவுதி அரேபியா, அமெரிக்கா, சீனா, இந்தியா, ரஷ்யா, பிரிட்டன், மலேசியா, நோர்வே மற்றும் பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த 24 நிறுவனங்கள் இதற்காக முன்மொழிவுகளை சமர்ப்பித்திருக்கின்றன. எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்கள் மறுநாளுக்கான எரிபொருளை பெறுவதற்கு முதல் நாளே இரவு 9:30 மணிக்கு முன்னர் பணம் செலுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக ராஜபக்சே கூறியிருக்கின்றார். எனினும் வருமானத்தை நம்பி பணம் செலுத்துவது அவர்களுக்கு கடினமாக உள்ளது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். முதல் நாள் இரவு 9:30 மணிக்குள் அல்லது அதற்கு முன் பணம் செலுத்தப்படாவிட்டால் அடுத்த நாள் இலங்கை பெட்ரோலிய சேமிப்பு முனையங்கள் எரிபொருளை வழங்காது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் மீண்டும் மூடப்படும் நிலை ஏற்படும். அதேபோன்று எரிபொருள் யுகம், அதாவது எரிபொருள் வரிசை யுகங்களும் நீண்டு செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று ஒரு பக்கம் கவலை தரக்கூடிய செய்தி இருந்தாலும் மறுபக்கம் ஒரு கொஞ்சம் சந்தோஷம் தரக்கூடிய செய்தி வழியாக இருக்கிறது. லிட்ரோ எரிவாயு விலை தொடர்பில் அறிவிப்பு வழியாக இருக்கிறது. இதற்கமே நாளை 5 நள்ளிரவு முதல் லிட்ரோ சமையல் எரிவாயு கொள்கலனின் விலையை மேலும் குறைக்க நடவடிக்கை எடுப்பதாக லிட்ரோ நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. உலக சந்தையின் எரிவாயு விலையை கருத்தில் கொண்டு விலை சூத்திரத்திற்கமே எரிவாயுவின் விலையை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் முதித்த பீரிஸ் தெரிவித்திருக்கிறார். ஆகஸ்ட் மாதம் 9 12.5 kg வரையுடைய லிட்ரோ சமையல் எரிவாயு கொள்கலனின் விலை 246 ரூபாயினால் குறைக்கப்பட்டது. இதற்கமைய 12.5 kg நிறையுடைய சமையல் எரிவாயு கொள்கலன் 464 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த விலை மேலும் குறைய போவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று மீண்டும் அரசியலில் ஈடுபடுவதா இல்லையா என்பதை முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே தான் தீர்மானிப்பார் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராமல் ராஜபக்சே தெரிவித்திருக்கின்றார். தாய்லாந்திலிருந்து முன்னாள் ஜனாதிபதி நாடு திரும்பியது குறித்து கருத்து தெரிவிக்கும் பொழுதுதான் ராமல் ராஜபக்சே இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். எதிர்காலத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை முன்னாள் ஜனாதிபதி தான் தீர்மானிக்க வேண்டும் எனவும், அரசியலில் ஈடுபடலாமா வேண்டாமா என்பதை அவரே முடிவு செய்ய வேண்டும், மற்றவர்களுக்காக முடிவெடுக்கும் உரிமை எங்களுக்கு இல்லை எனவும் ராமல் ராஜபக்சே தெரிவித்திருக்கின்றார். இனி வரக்கூடிய நாட்களில் பிரதமர் பதவி, அதாவது தேசிய பட்டியலூடாக நாடாளுமன்றம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஜனாதிபதிக்கு இருப்பதாக, முன்னாள் ஜனாதிபதிக்கு இருப்பதாகவும், அதன் மூலமாக அவர் மீண்டும் பிரதமராவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஒருபுறம் இருந்தாலும் கூட மீண்டும் நாடு திரும்பியுள்ள கோட்டாபய ராஜபக்சே அரசியலில் தலையீடுகளை மேற்கொண்டாலோ அல்லது பதவிகளை பெற்றுக்கொண்டாலோ மீண்டும் போராட்டங்கள் உருவாகும் என காலிமுகத்திடல் போராட்டக்காரர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். கோட்டாபயவை பதவியிலிருந்து வெளியேறுமாறு தாமே கோரியதாகவும், மாறாக நாட்டை விட்டு வெளியேற வலியுறுத்தவில்லை எனவும் கொழும்பு காலிமுகத்திடல் போராட்டக்காரர்கள் ரஜீவ்காந்த் தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை கோட்டாபயவை மீண்டும் அரசியலுக்கு கொண்டுவரக்கூடாது என ரஷ்யாவுக்கான இலங்கையின் முன்னாள் தூதுவருக்கு குடும்ப உறுப்பினருமான உதயங்க வீரதுங்க தெரிவித்திருக்கிறார் என்பதையும் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக 2 முன்பதாக ரஜீவ்காந்த், ராஜ்குமார் ரஜீவ்காந்த் அவர்கள் கைது செய்யப்பட்டு நேற்று முன்தினம்தான் விடுதலையானதையும் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறதாகவே, ஸ்ரீலங்கா அரசியல் பரப்பில் இனி வரக்கூடிய நாட்களில் பல்வேறுபட்ட அதிர்வலைகள் ஏற்படலாம் என்பதில் மாற்று கருத்துக்கள் இல்லை. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே நாடு திரும்பியிருக்கிறார். இதன் மூலமாக பல்வேறுபட்ட அரசியல் குழப்பகரமான சம்பவங்கள் எல்லாம் அரங்கேறும் என்பதில் மாற்று கருத்துக்கள் இல்லை. இவைதான் இதுவரை வெளியான செய்திகள். மேலும் பிரதான செய்திகளை எங்களுடைய இரவு நேர பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.